ரூபா சம்பளத்துக்கு தஞ்சாவூரில் போய் ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னால் வர முடியாது பாப்பா, நீ தனியாக போன அன்னைக்கு என்னால் தனியாக வர முடியாது, இன்றைக்கி என்னால் தனியாக வர முடியும், தனியாக போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சோம், அவங்களுக்கு மனசே சரியில்லை. இப்போ நான் கால் பண்ண அம்மா அண்ணாலாம் வந்திருக்காங்கம்மா, எல்லாருமே இருக்காங்கம்மா, நான் எல்லாரும் முடியும் பேச போகிறோம்மா, என்னால் பார்க்க முடியாது, என்ன பாப்பா பண்ணுறது, ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைனில் இருக்கேன், ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைனில் இருக்கேன், நீ பேசுகிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை, நான் அதை காதால் கேட்டுக்கிறேன்னு இன்றைக்கி லைனில் இருக்காங்க. இதை விட எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியும், ஆண்டவரோட ஆசீர்வாதமா. கல்விக்கு ஆணி வேறா எனக்கு கிடைச்ச அகரத்துக்கு நன்றி கூறி இனி பின்வரும் மாணவர்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் என்றைக்குமே இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காயத்ரிக்கு நன்றி. மிக உணர்ச்சிகரமான அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக டொமேசன் வருகிறார். டொமேசன், எல்லாருக்கும் வணக்கம். நான் அகரம் 2013 விதைத்திட்ட மாணவர். இன்னைக்கு சென்னையில் லீடிங் எம்என்சியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு இந்த 4 வருட கல்லூரி படிப்பில் அகரம் பயிற்சி பட்டறை என்ன உள்ளீடுகளை கொடுத்துருக்குன்னு தான் அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். 2013 எங்கள் குடும்பத்தில் அக்கா அம்மா மட்டும்தான், அக்கா தான் வீடு நம்ம மொத்தத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அகரமோட அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து எங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாற்றிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அப்படின் அவர்களுக்கும், பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சார் அவர்களுக்கும், மரியா ஜான்சன் அவர்களுக்கும், சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும், இங்கே வந்துக்கிற அத்தனை டோனர்ஸுக்கும், கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், கல்லூரியைச் சேர்ந்தவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், தம்பி தங்கைகளுக்கும், அகரம் குடும்பத்திற்கும், பத்திரிகை புகைப்பட இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 அகரம் ஆரம்பித்து விதை ஆரம்பித்து 10வது வருஷம். நாகராஜ் சார் கேட்டிருந்தாரு, எங்களுக்கெல்லாம் கிராமப்புறத்தோட ஒரு அனுபவம் இருக்குது, அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. மெட்ராஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி இதை அனுபவிக்கிறீங்க, உங்கள் உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மா உட்காந்துருக்காங்க, அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து இப்போ என் பசங்களை நான் வந்து அமெரிக்காவுக்கோ சுவிட்சர்லாண்டுக்கோ கூட்டிகிட்டு போக வேண்டியது தேவை இருக்குது, அவசியம் இருக்குது கேட்குறாங்க, அப்படி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் கவுண்டம்பாளையத்தையும் காசி கவுண்டம்புதூரையும் சூலூரையும் கீழம்பாடி எல்லாத்தையும் நாங்கள் மறக்கறதில்ல. வருஷ வருஷம் நாங்கள் அங்கே போயிட்டு தான் இருக்கோம். அதுதான் எங்களோட வேர், அதுதான் எங்களோட அடையாளம், அங்கேருந்து தான் வந்திருக்கோம்.